die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? மாங்குளி கிராமத்துலேருந்து ஒரு பாட்டு எப்படியாவது புலம்பிட்டு வர்றாங்க. அம்மா இதான் மாங்குளிங்களா? மாங்குளிங்களா? சரி, ஊரை பார்க்கலாங்களா? சரி. வண்டி கேட்டு பட்டுருங்க, அப்படிங்க பட்டுருங்க. ஜீப் இந்த ஜீப் தானா? ஆடா, இவரை நான் போன வாரம் பார்த்தவருன்னு நினைக்கிறேன். இதம்மா ஐயா வணங்க, போன வாரம் வந்தேன் ஞாபகங்களா? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் சொன்னாலும் இந்த வாரம் வரேன்னு சொன்னேன். உங்கள் கிராமத்தெல்லாம் பார்க்கலாம் வந்தாங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? இதான் மாங்குளிங்களா? மாங்குளிங்களா? இங்கே எத்தனை வீடு இருக்குங்க? 49 வீடு இருக்குங்களா? சரி சரி சரிங்க. உங்கள் பேருங்க என்ன சொன்னீங்க? வீரன். உங்களுக்கெல்லாம் என்ன தொழிலுங்க இங்கே? விவசாய கூலி. கூலிங்க? உங்கள் பேருங்க? வேலுச்சாமிங்களா? எல்லாம் இங்கே கூலி வேலை தரங்களா? இங்கே பக்கத்தில் தோட்டம்லாம் இருக்குங்களா? விவசாயம் பண்ணுற மாதிரி எல்லாமே தோட்டம் தான். எல்லாமே தோட்டம் தான். எல்லாம் ஆன வந்தேன். இப்போ இந்த டேக்கெட் விட்டு உழவுட்டினால எல்லாம் பவர் கடங்கெல்லாம் சரி சரி. விவசாயமே கட்டாயிடுச்சு. விவசாயமே கட்டாயிடுச்சு. அப்படின்னா கூலி வேலை எல்லாமே. கூலி வேலைக்கு எங்கே போவீங்க? கோவனூர் அந்த பக்கங்களா? கோவனூர் பெரியா முடியாது. இங்கேருந்து எவ்வளோ அவ்வளோ தூரம் எப்படி நடந்து போகிறீங்க? நடந்து போகிறீங்களா? ஜீப்புங்களா? இந்த ஜீப்புங்களா முன்னாடி நிற்கிற ஜீப்புங்களா? ஓ, ஜீப்புக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோங்க? போக வர 80 ரூபாங்களா? கோவனூர் வரைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போனால் பஸ் பிடிச்சா போகணும். சரி சரிங்க. அப்படிங்களா? இங்கேருந்து நீங்கள் ஜீப்பில் வந்து ஒரு ஆளுக்கு போயிட்டு வரைக்கும் 80 ரூபா. அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் பெருநாய்க்கு மூலியமாக வேற எங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக போயிட்டு வந்து போகணும். ஓ, ஜீப் எம்ம இங்கே தான் இருக்குங்களா? அது மில்லு ட்ரிப்புக்கு இருக்குங்க. வண்டியை கிளந்து வரேன். கீழேந்து வரீங்களா? இங்கிருந்து பார்த்தோன்னா கோவனூர் எவ்வளோ தூரம் இருங்க? எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? 20 கிலோமீட்டர். கோவனூர் 20 கிலோமீட்டர் வருங்களா? இப்படி போய் வளைச்சி போகிறது இல்லைங்க. அப்படிங்களா? நான் அதான் பெரும்பதியில் சொன்னாங்க. இங்கே 8 கிலோமீட்டருங்களா? எங்கேங்க? பெரும்பதிங்களா? ஓ, பெரும்பதிக்கு 8 கிலோமீட்டரு. அங்கேருந்து கீழே ஒரு வருங்க 20 கிலோமீட்டர் வரும். 4 கிலோமீட்டர். ஓ, வரும். 12 கிலோ 15 கிலோமீட்டர் வருங்க. வருங்க வருங்க. இல்லை 15-20 கிலோமீட்டருக்குள்ளே வரும். 17-18 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சரி சரி சரிங்க. இப்போ பகல் மட்டும் மெல்லு போயிட்டு வரும். பகல் மட்டும் போயிட்டு ஊரை பார்க்கலாங்களா? அப்படியா? வாங்க. நீங்கள் நடங்க, நடங்க முன்னாடி. ஊரில் அப்படியே சுற்றி பார்க்கல. என்னங்கய்யா எல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருவீங்களா? சரிங்க. மாங்குளி நடந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்குங்க. ரோடு ரொம்ப மோசம். எங்கேயோ போன கணக்கு போட்டு சரிங்க மரத்து கிடைக்கிறாங்க. அப்படிங்க. 33 வீடு தான் இங்கே இருக்குது. சரி சரிங்க. எதுங்க? 33 வீடு தான் இருக்குது. சரிங்க. அது 26-27 வீடு தான் இருக்குது. அப்படிங்களா? 53 சொன்னால் எங்கே போயிட்டு? சரி சரி சரிங்க. இது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்கீங்களா? இந்த இதெல்லாமே 15 வீடு கட்டி. எதுங்க? 15 வீடு கட்டிருக்காங்க. 15 வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா? சரி சரிங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. காரமடையிலேருந்து வர்றேங்கண்ணா. இந்த ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சரி, இங்கே இருக்கிற அந்த கிராமம்லாம் பார்க்கலாம்னு சொல்லி வந்தேங்க. உங்கள் பேருங்கண்ணா? செந்தில்குமார். செந்தில்குமாருங்களா? உங்களுக்கு என்ன தொழிலுங்களாங்களா? பெயிண்டிங்களா? ஓ, கீழே போகணுங்களா? ஓ, இங்கெல்லாம் இங்கே என்ன உங்களுக்கு தொழில் இருக்குங்க? யானை இருக்குங்க. ஒன்றும் பண்ண முடியலங்க. ஓ, யானை தொந்தரவு ஜாஸ்தி. இங்கெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே இருக்குங்களா? யானை காட்டுக்குள்ளே இருக்குங்களா? ஓ, சரிங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்து விடுங்களா? சரி.
சரி நான் பாட்டு வரேங்க. இன்னும் ஊர் ஃபுல்லாக சுற்றி இருக்குங்களா? இது மட்டும் தாங்களா? இன்னும் ஊர் ஃபுல்லாக சுற்றி இருக்குங்களா? சரி சரி நல்லா இந்த வீட்டுல ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. எதுங்க புள்ள விடுங்களா? சரிங்க சரிங்க. சரி அம்மா வணக்கம்மா. அம்மா காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. ஆமாங்கம்மா, உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தேங்க. உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தேங்க. சரிங்களா, இதான் மாங்குளிங்களா? ஆ சரிங்க. பார்த்து இந்த கிராமம்லாம் எப்படி இருக்குது, ரோடு எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குது, இங்கே எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் வந்தாங்க. தண்ணி ஒழுகுது வீட்டுக்குள்ளே. தண்ணி ஒழுகுதுங்களா? சரி சரிங்க. இதெல்லாம் இதான் உங்கள் வீடுங்களா? சரிங்க. உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு இல்லைங்களா? இல்லைங்களா? சரிங்க. ஐயா வணங்கங்க. ஏன் உங்கள் பேருங்க? பாலம்மாள் நஞ்சன்களா? சரிங்க சரிங்க. இதான் உங்களை உங்க வீடுங்களா? எல்லாம் இதெல்லாம் வந்து மழை பெய்த தண்ணி ஒழுகுதுங்களா? சரி சரிங்க. எல்லாம் ஒழுகுதுங்க. இத ஊர் கடைசிங்களா? கடைசிங்க. எவ்வளவு வீடு இருக்குமாங்க? 40 வீடு இருக்குங்களா? சரிங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தொழிலுமா? என்னங்களா? ஒன்றும் இல்லைங்களா? எப்படி இல்லை? இங்கே தோட்டம் அதெல்லாங்க எது இல்லைங்களா? யானை தான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே யானை தான் சொல்கிறாங்க. ஆ, யானைனால எதுவும் விவசாயம் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. எதுங்க வீரப்பெருக்க வரீங்களா? அப்படிங்களா? சரி சரிங்க. இங்கே அதில் இருந்து இதில் வந்துட்டிங்களா? ஓ, இப்படி வரலாங்களா சுத்தியே? சரி. இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா? இல்லைங்க. சரி சரி. சார் கோயிலா? சரி சரிங்க. ரெண்டு கிணறு வெட்டிக்காங்களா? ஆ சரிங்க. ஒத்து கவர்மெண்ட் அப்படிங்களா? சரி சரிங்க. இங்கே குடிக்கிற தண்ணியில் எங்கேருந்து வருதுங்க? போர் ரெண்டு போர் தண்ணி மேலே இருக்கு. அப்படிங்களா? ஓ, போர் இருக்குங்களா? போர் தண்ணி மேலேயே இருக்கு. பார்க்கர் போட்டிருக்காங்க. சரிங்க. ஆனை பெட்டி. சரிங்க. அப்போ அந்த பெட்டி நம்ம. ஓ சரி சரிங்க. கிணத்து தண்ணி தான். சரி தண்ணி. இப்போ போர் தண்ணி அதிகமாக குடிக்கிற கிணத்து தண்ணி இல்லை. ஓ, போர் தண்ணி அதிகமாக குடிக்கிறீங்க. சரி சரி. ரெண்டு போர் இந்த சிலிண்டர் ஒரு போட்டாங்க. சரிங்க சரிங்க. நல்ல தண்ணி தண்ணியா? நல்ல. நம்ம கேட்டலும் போட்டாங்க. அப்படிங்களா? இல்லை நம்ம கேட்டலும் போட்டாங்க. அப்படிங்களா? சரி சரி சரிங்க.
ஆனால் டெய்லி போயிட்டு வரதெல்லாம் கஷ்டம். ஒரு அவசரம்னா என்ன பண்ணுறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் போகணுன்னா ஜீப் ஜீப் பிடிச்சா ஜீப்பு எப்போ இருக்குனாலும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. வலை இருக்குது, ஆ பெட்ஷீட் இருக்குது, சேலையில் இருக்குது. சரிங்க, அந்த சேலையில் கட்டி தூக்கிட்டு போக வேண்டியது. ம் 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 கோவனூர் பண்ண கார், கோவனூர் பண்ண கார். ஓ சரிங்க, பஸ் கிட்ட தான் பாதி கார், ஆட்டோவில் கம்மி தான் இப்போ. ஆ சரி சரிங்க, கொண்டு போய் பண்ணி ஒரு அவசரத்துக்கு போக முடியாது. ஏதோ ஒரு ஜீப் இருக்குனாலும் பரவாயில்ல, ஜீப் இருக்குனாலும் பார்த்தீங்கன்னா போய்க்கலாம் வந்துக்கலாம். சரிங்க, போன மாதிரி தான் அங்கேயும் சம்மந்தம் வரணும். அப்படிங்களா? இப்போ பிரச்சனை இல்லை. ஆ இப்போ பிரச்சனை இல்லை. ஜீப்பு கொடுங்க. ஜீப்பு இப்போ எப்போ முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போ இருந்திருக்கலாம்? இப்போ தான் இடையில. இப்போ இடையிலங்களா? ஓ, அதுக்கு முன்னாடியில் எதுவும் இல்லைங்களா? ஒரு 10 வருஷம் முன்னாடி. அப்படிங்களா? 10 வருஷத்துக்கு பின்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடியில் ரொம்ப கஷ்டம், நடந்தும் நடந்தால் போகணும். ஓ சரிங்க. நடந்து போற வழி தானுங்களா? ஓ சரிங்க, எல்லாம் நடந்து போற வழி தாங்களா, பைக்ல போகாது. ஓ காட்டு வழி அப்படி இறங்க போறீங்களா? சரி இறங்கலாம். ஓ கால் மணி நேரம் கீழே. ஓ அப்படிங்களா? நடந்து போகணும். விட்டு வரும்போது மூணு வீடு தான் பார்த்தா வைப்பேன். எனக்கு கரடிக்கு தான் பையன், அப்படியே மூணு வீடு பார்த்தா மூணு காட்டுக்கு வந்துடும். காட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா கரடி பையங்களா? கரடி பையன். கரடி இருக்குங்களா? ஓ குட்டி கரடி இருந்தால் ஆளுங்க எழுதிக்கும்ல. அப்போ அதான் சார். சரி, வீடு பக்கம் வாசம் பண்ண கொஞ்சம் விலைக்கு விலைக்கு வந்துட்டே இருக்கலாம். ஓ சரி சரி சரி, வேலைக்கு போனாச்சு என்ன வேலைக்கு. சரி சார், சரிங்க சார். ஊழலெல்லாம் போக முடியாதுங்க, நடந்து போனால் போயிடலாம். நடந்தால் போயிடலாம். கால் மணி நேரத்தில் இறங்கலாமாம்மா, இந்த மலையில் இப்படி கீழே இறங்கினா கால் மணி நேரத்தில் கோவனூர் போயிடலாமாம்மா. பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது அவசரம்னா போகலாம். இப்போவும் போகிறாங்களா? இப்போ போகிறதில்ல. பாரஸ்கே வழி விட்டு வெட்டி விட்டுருக்காங்க, தரங்களை விட்டு சொல்லி. சரிங்க, இங்கேருந்து தடிமர் பெருமாள் கோயிலுக்கு பசுமணிலேருந்து வெட்டியிருக்காங்க. சரிங்க, பசுமணிலேருந்துங்களா? தண்டு பெருமாள் கோயிலுங்களா? நம்ம வந்த வழி. ஆ சரிங்க, அந்த கோயிலுக்கு வேறு வழி வெட்டியிருக்காங்க. நாங்கள் இந்த கோவலூர் வழி வெட்டியிருக்கோம். ஓ சரிங்க சரிங்க. இதாயூர் சிலியூர் இந்த வழி இங்கே அந்த பசுமணிலேருந்து அந்த கோயிலுக்கு நடந்து போயிடலாம். எவ்வளோ தூரம் அங்கே நடந்து போனால்? 4 கிலோமீட்டர் வருமில்ல. ஏதுங்க? 4 கிலோமீட்டர் வருங்க. சரி சரி சரி, ஏன்னா அப்படியே நடந்து போகிறோம். சரிங்க. குளிமேடம் இருக்குண்ணா? குளிமேடம் அதான் நடந்து போகிற வழி. நடந்து போகிற வழினா குளிமேடம், பைக் போகிறதுனா கூட இவ்வளோ போகலாம், நடந்து போகிற வழினா நல்லா குளிமேடம் இருக்கும். சரிங்க, ஆள் நடந்துருந்தா அங்கங்கே படி கட்டி நடந்து போயிட்டே இருக்கலாம். சரிங்க, ஆல்ரெடி இல்லை நடக்கிறது இல்லை. அப்படியே வழி பண்ணாங்கன்னா கூட இப்போ போயிட்டு வரக்குனு ஈஸியாக இருக்கு. இப்படி போனா ஏதாவது தோளம்பலை போகணும், சிலியூர் போகணும், கூட பார்த்தா வெள்ளிங்கடை போனால் இப்படி போகலாம். இப்படி போயிடலாம். ஆ இப்படி போகலாம். இப்படிங்களா? அப்படி ஆ ஓ சரி. குஞ்சூர் போய் தப்பு. ஆமாங்க, கிணத்துல நேரம் போனால் தோளம்பலை போயிடலாம். ஆ சரி சரி, சீடியூர் தாயினூர் போயிட்டா சீடியூர் போயிட்டு தோளம்பலை. இங்கே போனால் சீலியூர், குஞ்சூர் போகிறது கீழே தோளம்பலையா? தோளம்பலையும் போயிடும். ஓ சரி, என்ன கொஞ்சம் போய் கொஞ்சம் வசதி கொஞ்சம் இது இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், அந்த பிரச்சனை இருக்காது. இன்னும் பசுமணி எவ்வளோ தூரம் இங்கே இருந்துங்க? அப்படிங்களா? சரி சரி, ரோடு மாதிரி இப்போ வந்த ரோடு மாதிரி இருங்களா? சரி, அது கூட ஒரு மாதிரி. ஓ அது கூட மோசமாக இருங்களா? அந்த ஊர் போகிற ரொம்ப மோசம், வண்டியில் வர முடியாது. எதுங்க பசுமணிங்களா? பசுமணி புதூர் வர போகலாம். பசுமணி ஃபஸ்ட்டு பசுமணி புதூருங்களா? அதுக்கடுத்து பசுமணிங்களா? இப்போ பசுமணி புதூர் வரைக்கும் வண்டி போகலாம் போகலாம். அதுக்கு மேலே வண்டி போகுதுங்களா? நடந்து போகணும். ஒரு அனுப்புதான். அப்படியா? சரி சரி சரி. இதெல்லாம் கட்டி கொடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? இப்போ தான் 6 மாதம் ஆச்சுங்களா? சரி, இனி லைனே போட்டு பாருங்க. அப்படிங்களா? ஓ லைனே போடல. அப்போ லைனே போடுங்க. ஓ சரி சரி, பரவாயில்ல. அப்படின்னா இப்போ நீ இப்போ இப்போ கட்டி கொடுத்துருங்க நிறைய வீடு. சரி, 15 வீடு கட்டி கொடுங்க. இப்போ இன்னும் இருக்கிற வீடுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி வீடுலாம்? சரி, அதான் இன்றைக்கி மீட்டிங் நடக்குது போல் இருக்குங்க. சரி, பெருநாயகம் பண்ணுங்க. பெருநாயகம் பண்ணுங்க. பெருநாயகம் பண்ணி தானே
வீடா இல்ல நாக்கியாருங்களா? ஓ, இந்த வீட்லிங்களா? எது, இந்த வீட்லிங்களா? அப்படிங்களா? ஓஹோ ஹோ ஹோ, ஓ, இதை கடை வச்சுருந்தாருங்களா? இந்த ஊருக்குள்ளே கடைங்களா? சரிங்க. ஓ, இப்போ ஒருத்தர் இல்லை. சரி, இங்கே ஸ்கூலில் இருக்குங்களா? ஸ்கூலுங்களா? எத்தனை வரைக்கும் இருக்குங்க ஸ்கூலு? பால்வாடி இருக்கு, அஞ்சாவது இருக்குங்களா? ஆறு தட்டி வச்சு, ஸ்கூலையும் தட்டி வச்சுங்களா? பார்க்கலாம் கதி. ஸ்கூலுக்குள்ள எப்படி பார்த்தனா டீச்சர் எப்படி வர்றாங்க? இந்த ஜீப்லிங்களா? சரி, மெயினே இங்கே போயிட்டு வரக்க ஜீப் தான். ஜீப் இல்லைன்னா ஒன்றும் முடியாது. யானையும் ஒன்றும் பண்ணாங்க. சரிங்க சரிங்க, அதுதான் அதாங்க அதாங்க. நம்ம நம்ம ஒன்றும் பண்ணா அது ஒன்றும் பண்ணாது. நம்ம ஏதாவது பண்ணணும் அவ்வளோதான். இந்த ஜீப்புங்களா? இல்லை, இன்னும் அஞ்சு ஜீப் இருக்கு. இல்லை, இந்த மாதிரி ஜீப்பு தான், இந்த மாதிரி ஜீப்பு. அது என்னங்க? அதுங்க பால்வாடி. அது பால்வாடிங்களா? ஊரே ஆன கட்டி இருக்கேன். ஆன கட்டி இருக்கீங்களா? இப்போ ஆன இருக்குங்களா? இப்போ ஏன் இருக்குங்க? அது எம்எல்ஏ போனவங்க வந்துட்டாங்க. வந்துறங்களா? வரவங்க நினைக்கிறேன். அதா அதா இவங்க வந்திருக்காங்க. இது போ. சரி சரி. ஓ, ஊர் ஊரா வந்துட்டாங்களா? அப்படிங்களா? கண்டிப்பாக 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 எல்லாத்துக்கும் அந்த கொடுக்க அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாகணும். கண்டிப்பாக அவங்களும் அரசாங்கம் ஊழியர்கள். ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவங்க சொல்லி மேலிடத்துலேருந்து ஆர்டர் வரணும். அதனால் வந்து அவங்களும் நினைச்சால பண்ண முடியாது. அவங்களும் மேலிடத்தை சொல்லி ஆர்டர் கிடச்சா தான் பண்ண முடியும். அவங்களும் முடிஞ்சவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே பார்த்த வரைக்கும் மலை கிராமங்கள் நிறைய முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் பழைய பில்டிங்கில் அது. இல்லை, ஆன தட்டி வச்சிங்களா? சரிங்க சரிங்க. இல்லைனாலும் மக்கள் கஷ்டம். சரிங்க. ஆமாம், இருந்தாலும் இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். கோயது மாவட்டம் பெருநாயக்கம்பாளையம் ஊராட்சி, நாயக்கம்பாளையம் ஊராட்சி, இது மானியம். இவங்களும் அந்த இதுக்கு போ மீட்டிங் போனவங்களா? குஞ்சூர் பதிவு போனவங்களா? பசுமணி வந்து இந்த அந்த ரோட்டில் போகணுங்களா? சரி சரி சரிங்க சரி. நம்ம பேர் வந்து ஜெயராஜுங்க. ஜெயராஜ். ஆமாம், ஜெயராஜ். நான் வந்து காரமடையில் இருக்கேங்க. காரமடையிலேருந்து ஒத்தினோம் ஒரு வேலைக்கு போட்டிருக்கேன், மேனேஜராக இருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மலை கிராமங்கள்லாம் பார்த்து அந்த கிராமம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டுருக்காங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சு பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இன்றைக்கி இந்த மாங்குழி உங்கள் கிராமத்தை பார்த்துருக்கேன். போகிறேன் போகிறேன், கண்டிப்பாக போகிறேன். பசுமணி புதூர் போயிட்டு பசுமணியும் பார்த்து வரேன். சரிங்க சரிங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போயிடலாம். சரிங்க, ரொம்ப நல்லதுங்க. வரேங்க வரேன். வரங்கய்யா, போலாங்களா? வாங்க, வண்டி எடுத்து போகலாம். இந்த வண்டி அங்கே போகுது. பத்து மணி தான் போகுதா? ஓகேங்க, போகலாம். மாங்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்தபடியாக பசுமணி அப்படிங்கிற இன்னொரு கிராமத்துக்கு போக போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பசுமணி புதூர் அப்படிங்கிற கிராமம் வருமாம், அதுக்கு அடுத்தபடியாக பசுமணி அப்படிங்கிற கிராமம் வரும்னு சொன்னாங்க. ரோடெல்லாம் வந்து ரொம்ப மோசம்னு சொல்லிட்டாங்க. இருங்க, இறங்கிறேன், வேணுங்க. ஆனால் அது வரைக்கும் நான் நடந்தே வந்துடுறேன். ஏன்னா இதில் எல்லாம் ரொம்ப கஷ்டம். வாங்க அப்படின்னு பாருங்க.
போங்க, அப்படியே போங்க அவரை. இப்போ வந்து பாலமலை மலை பிரதேசத்தில் இருக்கிறேன், ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கேங்க. இந்த வழியில் இருக்கிறேன், அதாவது பாலமலை கோயிலுக்கு பின்னாடி சில மலை கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள்லாம் எப்படி இருக்குது, போகிற வழி எப்படி இருக்குது, அங்கே வந்து மக்கள்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட அடிப்படை தேவைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி நான் போயிருக்கேன். இப்போ வந்து மூணு மலை கிராமத்தை பார்த்தாச்சுங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பெரும்பதி, ரெண்டாவது வந்து குஞ்சூர்பதி, மூணாவது வந்து மாங்குழி. இப்படிங்கிற மூணு மலை கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாலாவதாக இங்கேருந்து பசுமணி புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறேன். அங்கே இருந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பசுமணி அப்படிங்கிற இன்னொரு கிராமம் வரும்னு சொன்னாங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. மேலே ஏற முடியல, தசு பூசுங்குது. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு இறக்கத்தில் இருக்குது, மாங்குழி அப்படிங்கிற கிராமம். அங்கே இருந்து கொஞ்சம் மலையோட மேட்டில் மேலே ஏறி மலையோட மேலே இருந்து பசுமணி புதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறேன். ரோடுகள்லாம் பயங்கர அல்டிமேட்டுங்க, ரோடே இல்லை. இந்த கிராமத்தை சுற்றி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுன்னு சொன்னாங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். எல்லாம் மாடு மேயுது. ரோட்லேருந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு ஊர் இருக்குதே தெரியலிங்க. ஆனால் அங்கங்கே பிளைனாகவும் இருக்கு. இந்த பிளைனில் என்ன தெரியுது, ஃபுல்லாக பிளைனு, மாடு தான் மேயுது. அந்த பக்கம் மலைகள் இருக்குது சுற்றி, அதாவது ஒரு மலையோட டாப்பு, மலையோட டாப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிளைனாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வழியில் போனோம்னா பெரும்பதி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்தோம்னா அங்கேருந்து பாலமலை அரங்கநாதர் கோயில் போகிற வழி வரும். அங்கேருந்து நம்ம கீழே இறங்கி போனோம்னா கோவனூர் போய் பெருநாயக்கம்பாளையம் போயிடலாம். இப்போ இந்த வழியில் தான் நான் வந்தேன். அங்கேருந்து வந்து இந்த வழியில் போய் மாங்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த வழியில் போய் பசுமணி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போக போகிறேன். ஃபுல்லாக பிளைனாக தெரியும் போலருக்கு. சொன்ன மாதிரி இதில் இறங்கினா கால் மணி நேரத்தில் இறங்கிறவன் போல இருக்கே, கால் மணி நேரம் போதும் போல இருக்குங்களே. நேரம் நெட்டு குத்த கீழே இருக்குது, ஆனால் சரியான வியூங்க கேட்டு பார்ப்போம். இல்லை, நம்ம நடந்து போகிற வழியும் போக முடியாதுங்க. தள்ளிட்டு போகிறதானே சார் வண்டியா? எங்கள் இதில் எப்படிங்க தள்ளிட்டு போவீங்க? கால் மணி நேரத்தில் இறங்கி போகிறேன், இதில் போய் சுற்றி வச்சுருங்க. நாம் அங்கே ஏறினா அந்த இடத்துல ஏறினா அது என்ன மலை, அப்படி போய் இப்படி போய் இங்கே ஒரு மலை வந்து சேருது. சுற்றி வர மலை தான் சார். நல்ல லொக்கேஷன் தாங்க, அருமையாக இருக்குது. கிளைமேட் நல்லாயிருக்கு பாருங்க, மேலே வெயில் தெரியல. சரியான போதும், நல்ல காடு இதில் இப்போ தானே யானை எல்லாமே இருக்கலாம். ஜீப் ஏதோ போதுல. ஆமாம் ஆமாம், எங்கே போனாலுங்க, இல்லை எங்கே போனாலுங்க இந்த யூடியூப்னு சொன்னால் உடனே கூட்டு கூட்டு காமிக்கிறாங்க எல்லாமே. ஏன்னா எதுக்கு நாங்கள் இந்த கிராமம் இருக்கிறதுல அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும். பாருங்க, வேறு யாரனே தெரியாது, டிரைவர் யாருன்னு நமக்கு தெரியுமா? இது எல்லாம் யூடியூப்ல போடுங்க அப்படிங்கிறாரு. வந்திருக்க மாட்டாங்க இங்கெல்லாம், வந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சல, இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க யாரு, இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வர மாட்டாங்க.
ஏன்னா இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டு வர முடியாது, வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். காற்று பாருங்கள் எப்படி அடிக்கும் பாருங்கள், கடைசி வரைக்கும் தெரியுதுங்க, பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வீடு தான், வீடு ஊர் எல்லாமே பார்த்தோன்னா வந்து, அதாவது நம்ம கீழே இருந்து பார்க்குறக்கு ஒரு மலைக்கு மேலே இருந்து பார்க்குறக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா அப்போ ஒவ்வொரு ஊரும் அப்படியே தனித்தனியாக தெரியுது. குச்சா போயிடலாம் போடு கீழே அப்படியே மலையிலேருந்து கீழே அப்படியே இறங்குது போல இருக்குங்க. பக்கம் தானே போடு. ஆமாம்